அரசின் திட்டங்களை பொதுமக்கள் எளிதில் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் அந்தந்த கிராமங்களுக்கே சென்று மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை திரையிட்டு காண்பிப்பது, அரசு துறை அதிகாரிகள் மூலம் திட்டங்கள் பற்றி விளக்குவது, துண்டு பிரசுரங்கள் வழங்குவது போன்று பல்வேறு வழிகளில் விழிப்புணர்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் வட்டத்திற்கு உட்பட்ட அம்மாபட்டி மற்றும் கம்பம் வட்டத்திற்கு உட்பட்ட சுருளிப்பட்டி ஆகிய கிராமங்களில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. பயிர் காப்பீடு, நுண்ணீர் பாசன திட்டம் போன்ற விவசாயிகளுக்கான திட்டங்கள், செல்வமகள் சேமிப்பு திட்டம், அடல் ஓய்வூதிய திட்டம், விபத்து மற்றும் ஆயுள் காப்பீட்டு திட்டங்கள் என ஒவ்வொரு திட்டங்கள் குறித்தும் துறை சார்ந்த வல்லுநர்கள் எடுத்துரைத்தனர். விபத்து காப்பீடு, காடு கரையில வேலை செய்ய போறோம், பாம்பு அல்லது எடுத்து விஷப்பூச்சிகள் கடிச்சிட்டு அல்லது வரப்பு தடிக்கு விழுந்துடும் அல்லது தடுமாறி விழுந்துடும் அல்லது ரோடு ஆக்சிடென்ட், இந்த மாதிரி ஒரு விபத்து ஏற்பட்டுன்னு சொன்னா நம்மளுக்கு நம்மளுடைய வாரிசை யாரை நாமினேஷன் காட்டியிருக்கோமோ அவங்களுக்கு 2 லட்ச ரூபாய் கிடைக்கும். பிரதமரின் விவசாயிகளுக்கான நிதியுதவி திட்டம் தங்களின் விவசாய பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ள உதவுவதாக கூறுகிறார் இத்திட்டத்தில் பயனடைந்து வரும் விவசாயி கண்ணதாசன். நான் வந்து விவசாயம் பண்ணிட்டு நெல் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். மத்திய அரசுல வந்து 2000 ரூபா மோடி திட்டம் இருக்குல்ல, அதுல வந்து எனக்கு வருஷம் இதோட 3 வருஷம் கரெக்டா வந்துகிட்டு இருக்கு. நான் வந்து வந்து விவசாயத்துக்கு வருஷத்தோடு அது ஒரு மருந்தடிக்குவோம், அன்னைக்கு செலவுக்கு அன்னைக்கு வந்தனைக்கு வயலுக்கு எதை பண்ணணுமோ பண்ணிக்கிடுவோம் நாங்க. நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் யாத்திரை நிகழ்ச்சியின் மூலம் தேனி மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் ஏராளமானோர் பயனடைந்து வருகின்றனர். தூர்தர்ஷன் பொதிய செய்திகளுக்காக தேனியிலிருந்து ராஜ்குமார்.